வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க. நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையவே பண்ணியிருக்கேன். பார்க்குறது அப்படின்னாலும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு வச்சுக்கோங்க. நாங்கள் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடுங்க, நீங்களும் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்களை பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த கேக்கை பற்றின ஒரு ரிவ்யூ தான். இதில் எப்படி இருக்குது, அதாவது இது வந்துட்டு என்னென்ன சேர்த்து செஞ்சுருக்காங்க, இதில் நம்ம சாப்பிட்றதுனால என்னென்ன சேருது, இதெல்லாமே வந்து பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி எல்லோரும் வாங்கினா என்ன பண்ணுவோம், சாப்பிடுவோம் இல்லையா? ஃபஸ்ட்டு சாப்பிட்டு காமிக்கிறேன், டேஸ்ட் எப்படி இருக்குது, ஏதாவது பூச்சி எதாவது இருக்கா, அந்த மாதிரிலாம் இருக்கான்னு பார்த்துருவோம். ரொம்ப டைட்டாக இருக்குது. பிரிச்சுட்டே இருக்கேன், கேக் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு. சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன். ஓகே, வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக சாப்பிடக்கூடிய ஒன்று தான். ஓகே, நல்லா வெந்திருக்கு. இது வந்து ஃப்ரூட் அப்படிங்கிற ஒரு இது வந்து சேர்த்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள், சின்ன சின்ன சின்னதாக வந்து ஃப்ரூட்ஸ் உள்ளே வந்துருக்கு, நல்லா வந்து வெந்திருக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்கள், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு, எந்த விதத்துலையும் பிரச்சனைலாம் இல்லை. நல்லாதான் இருக்கு. இதில் வந்து பல ஃப்ளேவர்லாம் இருக்குது, வேணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க. எங்கே தேட்டருக்கு போகிறப்ப, எங்கேயாவது பீச் இந்த மாதிரி போகிறப்ப உட்காந்து ஆசைப்படுறது கரெக்டாக இருக்கும். பட் தண்ணி வச்சுக்கோங்க, விற்கிற மாதிரி இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, இதோட வெளிப்பக்கத்தில் என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கிறத அடுத்து பார்ப்பீங்க. நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. தண்ணி வச்சுக்கோங்க, கொஞ்சம் வந்து கேக்குங்கிறதுனால கொஞ்சம் விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, சாப்பிட்டதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அடுத்தது வந்து இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். உரமாச்சிட்டு எடுத்தோம் அப்படின்னா, முன்னாடி அது உங்களோட பிராண்டிங் அக்மார் முத்திரோட தான் வருது, நம்பி வாங்கி சாப்பிட்லாம். எது வாங்கினாலும் அக்மார் முத்திரை இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுவதே ஒன்று தான். அடுத்தபடியாக நம்மளுக்கு 2 மாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த பாக்கெட்டை வாங்கி நீங்கள் 2 மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம், எந்த வித பிரச்சனையும் இல்லை. பட் இது பிரிச்சுட்டு அப்படியே வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா நான் சாப்பிட்றேன் அப்படின்லாம் வச்சுருக்காதிங்க, எறும்பு அதுக்குள்ளே சாப்பிட்டு போயிடும், அதுக்கு தான் சொல்கிறேன். பட் இதை பிரிக்காமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா 2 மாதம் வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாங்க. இதோட நெட் வெயிட் எவ்வளோ அப்படின்னா 140 கிராம். ஓகே, இருக்கும், நல்லா தான் இருக்குது. வெயிட் மேனேஜ்மெண்ட் நல்லா தான் இருக்குது. 140 கிராம் இருக்குமா? இருக்கும், அந்த அளவுக்கு இருக்குங்க. 35 ரூபாய்க்கு உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்குது. நிறையவே வித்தியாசமாக வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். பட்டு நீங்கள் சொல்லணும் எப்படி இருக்குது இந்த வீடியோ, இந்த மாதிரியே பண்ணுங்கள் இல்லைனா வேறு மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னாலும் வேறு மாதிரி பண்ணுறதுக்கு நான் ரெடி. பார்க்கணும், நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தபடியாக நம்மளுக்கு இதை சாப்பிட்றதுனால என்னென்ன மூலப்பொருட்கள்லாம் நம்மளுக்கு சேருது அதை வந்து சொல்லணும் இல்லையா? அதுதான் முதல் விஷயமாக நம்மளுக்கு எனர்ஜி 413 கலோரிகள் வரைக்கும் இருக்குது. அடுத்தபடியாக நம்மளுக்கு கொழுப்பு சக்தி எவ்வளோ அப்படின்னா 17.41 கிராம் வரைக்கும் இருக்குங்க. அதே மாதிரி நம்மளுக்கு ப்ராடக்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல. இந்தியாவில் தயாரிக்கப்படக்கூடிய ஒன்று தான். அடுத்தபடியாக நிறைவேற்ற கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது 14.0, அதாவது 14 கிராம்ஸ் அந்த வரைக்கும் இருக்குது. அடுத்தபடியாக பாலி நிறைவேறா கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது 1.60 கிராம்ஸ், அதாவது 1.50-60 உள்ளே இருக்குது. அடுத்தபடியாக நம்மளுக்கு கொலஸ்ட்ரால், இதை சாப்பிட்றனால கொழுப்பு சேருதா அப்படிங்கிறத கேட்பீங்க, 120 mg வரைக்கும் இருக்குது. ஓகே, லிமிட்டுக்குள்ளே தான், எந்த பிரச்சனைலாம் இருக்காது. ரொம்ப குண்டாக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க சாப்பிட்றத. இல்லை உள்ளே தான் இருக்கேன் எனக்குலாம் பிரச்சனை இல்லை அப்படின்னா சாப்பிடுங்க, எந்த வித பிரச்சனையும் இல்லை. எங்கேயாவது அவுட் சைடில் எங்கேயாவது வெளில போகிறப்ப தேவைப்படும் இல்லையா, பசிக்கு ஏதாவது சாப்பிட்டு தான் ஆகணும். சில பேர் வந்து பிஸ்கெட் வச்சுருப்பாங்க, தண்ணி பாக்கெட்லாம் வச்சுருப்பாங்க, அவங்களாம் பார்க்குறப்ப ஏதோ ஒரு மாதிரி பார்ப்போம்,
பட் அவங்க தேவைக்கு அவங்க வச்சுருக்காங்க, அதை தான் பார்க்கணும். அடுத்தபடியே சோடியம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 188 mg அளக்கம் இருக்குதுங்க. நல்லா தான் இருக்குது, பட் இது இதை சாப்பிட்றாதீங்க, மேலே இருக்கிறத சாப்பிடுங்க. நல்லாயிருக்கு, வெந்திருக்கு பக்கா. கார்போஹைட்ரேட் 57.7 grams வரைக்கும் இருக்குது. நார் சத்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நார் சத்து வந்துட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1.10 grams வரைக்கும் இருக்குதுங்க. அதே மாதிரி நம்மளுக்கு ப்ரோட்டீன் 6.4 grams வரைக்கும் இருக்குது. விட்டமின் சி இருக்குது 21 mg அந்த அளவுக்கும் இருக்குது. மேலேயே நல்லா வெந்திருக்கு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அடுத்தபடியாக கால்சியம் கடைசியாக நம்மளுக்கு 21 mg, அதுவும் 21 mg இருக்குது. ஓகே, நான் ஒன்று ஏற்கனவே சாப்பிட்டேன், பட் இருந்தாலும் இன்னொன்று சாப்பிடணும்னு தோணுது. இது வந்து ஃப்ரூட் அந்த ஃப்ளேவரு, இதிலே வந்து பல ஃப்ளேவர் இருக்குது, நான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன், எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், ஒன்று ஒன்றா அப்லோட் பண்ணுறேன். எப்படி உடையுதுன்னு பாருங்கள், நல்லாதான் இருக்கு. முன்னாடி சொன்ன மாதிரிலாம் தண்ணி வச்சுக்கோங்க, கொஞ்சம் விற்குது, வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. கையெல்லாம் பிசு பிசுன்னு இருக்கா, ஓவராக என்ன இருக்கு மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் இல்லை. ஓகே, இந்த மாதிரி வீடியோக்கள் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கேயா ஃப்ரெண்ட்ஸு கூட வெளில இருக்கப்போ டைம் சாப்பிட்லாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு ஆள் மேக்ஸிமம் ஒன்று சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்கவுங்க உடல் அந்த அதை பற்றி தான் இருக்குது. என்னால் இன்னும் ஒன்று ரெண்டு சாப்பிட முடியும் அவ்வளோதான், அதுக்கப்புறம் வீட்டில் கொடுத்துருவேன். அந்த இடையில ஃப்ரூட் இருக்குது அப்படின்ற மாதிரி காமிச்சேன் இல்லையா, அதுவும் நல்லா வந்து மொறு மொறுன்னு, அதாவது இந்த சவுக்கு சவுக்குன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நல்லா இருக்கும். வாங்கி சாப்பிட்றது அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்லாம், வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நன்றி, நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.